ஒரு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து ஒரு முதலாளி. அந்த முதலாளி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், எப்பவுமே ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அவங்கள வந்து எப்பவும் வச்சுருக்கோ ஒரு செட் ஆஃப் பீப்புளை அவங்க வந்து வளர்த்துட்டு ரொம்ப பாராட்டிகிட்டே இருப்பார். அப்போது இந்த இவங்கள்லாம் கேட்குறாங்க, ஏன் இவங்களுக்கு மட்டும் நீங்கள் பாராட்டிகிட்டே இருக்கீங்க இப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு ஒரு தடவை மேடையில் சொல்கிறார், நான் இதை சொல்லலாமா இல்லைன்னு தெரியல, இது ஒரு ரகசியம், ஆனாலும் இன்றைக்கி நான் அதை வந்து வெளிப்படுத்துகிறேன். ஏன்னா இனிமேல் வந்து நான் வேலைக்கு புதுசாக ஆள் எடுக்க போகிறதில்லை, ஆனால் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னு எல்லோரும் பார்த்து உத்து நோக்கின்னு இருக்கும்போது அவர் சொன்னார், எப்போவுமே புதுசு புதுசாக வேலைக்கு எடுப்பேன், வேலைக்கு எடுக்கும்பொழுது இந்த செட் ஆஃப் பீப்புள் எப்போவுமே பேச மாட்டாங்க, பின் காசிப்ஸ் நிறையா பேசுவாங்க, அதே சமயத்தில் வேலை எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆனால் வேலை செய்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற குறையை விட இவர்கிட்ட என்ன குறை இருக்குது, முதலாளிகிட்ட என்ன குறை இருக்குது, இந்த ஆஃபீஸில் என்ன குறை இருக்குது, இந்த தொழிற்சாலையில் என்ன குறை இருக்குங்கிற குறையை மட்டுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. வர்றவங்க பாதி நேரம் பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து அப்படியே வெளியில் போயிடுவாங்க, இல்லைனா அவங்க கூட செட்டில் ஆகி அந்த வேலையை பண்ணிகிட்ருப்பாங்க. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே இந்த குரூப்புக்கு வருவாங்க. இங்கே இருக்கிறவங்களுடைய பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே காசிப்ஸ் பேச மாட்டாங்க, குறைகள் இருந்தால் தன் மேலே சொல்லிப்பாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க, கிடைக்கிற காசை குடும்பத்துக்காக பயன்படுத்துவாங்க, தொழில் என்பது இரண்டு கண்களுக்கு சமானம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், யார் யார் கூட சேர்றாங்களோ அதை வச்சு தான் நான் ஃபைனலைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே எனக்கு ரிசல்ட் கிடச்சிருது, அதனால தான் இந்த டீமுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அப்போது நீ யார் என்பது தெரியணும்னா உன்னுடைய நண்பனை பற்றி தெரிந்து கொண்டால் போதுங்கிற வார்த்தை இங்கே உண்மையாயிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ லைஃப்பில் வந்து நம்ம சுற்றி எல்லாம் நடக்கிறத அப்படியே ரியாலிட்டி எடுத்துக்காத, இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், அதில் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி அதை உற்று நோக்கி கவனித்தால் தான் நமக்கு புரிய வரும் அதில் எது உண்மை என்று. அப்போ நம்ம சேரக்கூடிய நபர், சேரக்கூடிய ஆட்கள் இவர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காசிப்ஸ் பேசுகிறவங்க, அதாவது பின்னாடி பேசுகிறவங்க, மற்றவங்களை பற்றி பேசுகிறவங்க, நேரத்தை வீணாக செலவு பண்ணுறவங்க, இப்படி சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய காலங்களும் நம்மளுடைய வைப்ரேஷனும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறத இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப உதவிகரமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு.